திருநெல்வேலி டவுன் திமுக சார்பில் 28வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் திரு வி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு லயன் எம்எஸ்டி ராஜா, லயன் டி சிவா, செல்லப்பாண்டி, செந்தில் மற்றும் 100 இளைஞர்கள் இணைந்து வாக்கு சேகரித்தனர். அப்போது வேல்முருகன், கருசர் கோமு, கேகேபி ரவி, பொன் ஆறுமுகம், ஜீவா ஜெயராம், மார்க்கெட் பேச்சுமுத்து, நெல்லை பேச்சாளர் முத்தையா, சங்கர், மாநில பேச்சாளர் ரவி, அண்ணாதுரை, சோமசுந்தரம், சுத்தமல்லி ஆறுமுகம், ராஜகோபால், வயல் தெரு பழனிக்குமார் ஆகியோர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். அந்த அளவுக்கு ரோட தோண்டி முதல்ல ஒருத்தர் வந்து தோண்டுதான் நடு மத்தியில பாதாள சாக்கடைன்னு சொல்லுதான், இரண்டாவது ஒருத்தன் வந்து சைடுல தோண்டுதான் குடிநீர் குழாயின்னு அவன் தோண்டுதான், மூணாவது ஒருத்தன் அந்த பக்கம் வந்து தோண்டுதான். திமுக சார்பாக நான் போட்டியிடுவேன். நம்ம அந்த வார்டுக்கு வந்து நல்லபடியாக குடிநீர் வசதி, ரோடு வசதி, அப்புறம் சுகாதார வசதி, தெருவிளக்கு, எல்லாரும் பாதாள சகர திட்டம் எல்லாமே நல்லபடியாக இருக்கிறேன். மேல்படி தளபதியுடைய ஆட்சி நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் வெற்றி பெற்று, அதாவது மாதம் மாதம் வந்து பெண்களுக்கு வந்து 1000 ரூபா சொல்லியிருக்காப்புல, அந்த 1000 ரூபாய் வழக்கம் ஜெயிச்சோன்னே வாங்கி கொடுத்துருக்காங்க. எட்டாவது மாடு மக்கள் எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்க, சாக்கடை வந்து சரியில்லை, குடிநீர் வசதி சரியில்லைன்னு இருக்காங்க. அது நான் மாமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு நான் வந்து இது சரி செஞ்சுடுவேன். அப்புறம் வார்டில் உள்ள அவ்வளவுத்துக்கும் கேமரா, சிசிடிவி கேமரா மாட்டுவேன். வணக்கம். நாங்கள் திருநெல்வேலி டவுன் பகுதியில் 300 மேற்பட்ட இளைஞர்கள் கடந்த ஒரு 10 காலமாக சமூக பணி செய்து வருகிறோம். இந்த சமூக பணி செய்தவர்களில் கொரோனா காலகட்டத்திலே ஒரு எண்ணற்ற பேர்களுக்கு மருத்துவ உதவி, உணவு வழங்குதல் போன்ற உதவிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று எங்களுக்கு ஒரு தலையாய கடமையாக நமது பகுதியிலே ஒரு நல்ல மாமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் தமிழக அரசில் எண்ணற்ற சாதனைகளை, சொல்ல முடியாத சாதனைகளை செய்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் MK ஸ்டாலின் அவர்களுடைய ஆசியுடனும், நம்முடைய நெல்லை மத்திய மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் அப்துல் வஹாப் அவர்களுடைய பேர் ஆதரவுடனும், நம்முடைய 28வது வார்டு பகுதி மக்களுடைய ஒரு நெஞ்சில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு எளிமையான வேட்பாளராக இன்று களம் காண்கிற எங்கள் அன்பு சகோதரர் ராமகிருஷ்ணன் என்ற அன்பு அவர்களுக்கு எங்கள் இளைஞர்கள் அத்துணை பேரும் ஆதரவு அளிப்பதாக ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளோம். இந்த தீர்மானத்தை எதற்காக எடுத்துள்ளோம் என்று சொன்னால், உண்மையிலே இந்த பகுதியிலே ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு எளியவர், எந்த நேரம் அழைத்தாலும் இதுவரை அவர் எந்த ஒரு பொறுப்பிலும் இல்லாத போதே நம் மக்களுக்காக ஓடோடி தன்னுடைய சொந்த காசை செலவு செய்தவர். இது போன்ற எளிமையானவர் தான் நமக்கு ஒரு மாமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று எங்கள் இளைஞர்கள் அத்தனை பேரும் தேர்ந்தெடுத்து உள்ளோம். அதேபோல் அனைத்து பகுதியில் உள்ள இளைஞர்களும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். தமிழக அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் உங்களை விரைவில் வந்து சேரும். இந்த தமிழகத்தில் நடத்தக்கூடிய நல்லாட்சி உள்ளாட்சியிலும் தொடர நீங்கள் அத்துணை பேரும் உதயசூரியின் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று எங்களின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற 21 மாநகராட்சியில் நெல்லை சீமைக்குத்தான் மிகவும் புகழும் பெருமையும் வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட திருநெல்வேலி மாநகராட்சியில் 28வது வார்டினுடைய உறுப்பினராக போட்டியிடுகின்ற நம்முடைய அருமைக்குரிய வேட்பாளருக்கு பல தகுதிகள் உண்டு. அவர் காய்கறி வியாபாரம் செய்துகிறார் முதலில் ஒன்று, ரெண்டாவது உலக அளவில் சென்று காமன்வெல்த் போட்டியிலே தங்க மெடல் வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே சென்று பாராட்டு பெற்று, பிறகு இங்கே திருநெல்வேலி சீமையிலும் பாராட்டு பெற்று
நம்முடைய நெல்லை சீமைக்கு பெருமை சேர்த்தவர். அவர் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய குடும்பை ஐயா தியாகராஜனுடைய அண்ணன் சுந்தரம் அவருடைய வழித்தோன்றல். இன்னும் சொல்ல போனால் எந்த காலத்திலும் திராவிட இயக்க கொள்கைகளை மீறி அவர் நடவாதவர். அண்ணாவின் கலைஞரின் கொள்கைகளில் இருந்து வழி தவறாதவர். இந்தியாவிற்கு வழிகாட்டியாக திகழக்கூடிய தமிழ்நாட்டிற்கு நம்முடைய முதலமைச்சர் 8 மாத காலமாக ஏற்றமிகு திட்டங்களை, மக்கள் விரும்பக்கூடிய திட்டங்களை சொன்னாலே மக்கள் ஓட்டு போடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் கொரோனா காலத்திலே கபசர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், முகக்கவசம், இன்னும் சொல்ல போனால் அரிசி மூடைகள், தன்னால் என்ன பாதிக்கப்படும் அரிசி மூடைகள், தன்னுடைய கடையிலே இருந்து சொந்த உழைப்பிலே வந்த காய்கறிகள், பலசரசுகள், கழக உழைப்பிற்கு தன்னால் என்ற பண முடிப்புகள், இப்படி மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு நம்முடைய பகுதியிலே மக்களுக்கு அவர் செய்திருக்கிறார். நிச்சயமாக முதலமைச்சர் MU ஸ்டாலினுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள். அடிமட்டத்திலிருந்து மேல்பட்ட வரை இந்தியா முழுவதும் எங்கள் மாநிலத்தில் இவர் முதலமைச்சராகாமல் போய்விட்டாரே என்று இயக்கத்தோடு ஒவ்வொரு நாட்டு மக்களும் பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பாராட்டை பெற்று சமூக நீதியின் சரித்திர நாயகராக, இடஒதுக்கீடு பெற்றிருந்த மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அருமையான தயாரிப்பு தான் நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்கள். திமுகவின் முரசொலி ஏட்டில் 28வது வார்டு உறுப்பினராக அவர் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை சுழன்று சுழன்று மக்களை சந்தித்து வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அது வாக்கு கேட்கின்ற பொழுது கழக உடற்பிறப்புகள் எல்லோரும் நாங்கள் போகின்றோம். அந்த உழைப்பாளிக்கு நம்முடைய பகுதி மக்கள் உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து நல்ல திட்டங்கள் இன்னும் கொண்டு வருவதற்கு MU ஸ்டாலினுடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் என்று உங்கள் கரங்களை பற்றி நாங்கள் பாசத்தோடும் பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கின்றோம்.